எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று 14ஆம் திகதி 3ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. பிமல் வீரவன்ச பொறுப்புடன் கருத்துரைக்க வேண்டும், ஆளின் கட்சிக்குள்ளிருந்து எச்சரிக்கை. இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கை உடையவர்கள் இவரும் அரசாங்கத்தில் கிடையாது, கைத்தொழில் வழங்கல் அமைச்சர் பிமல் வீரவன்ச பொறுப்புடன் கருத்துரைக்க வேண்டும். முரண்பாட்டை தோற்றுவிக்கும் கருத்துக்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்கும் என்று போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அம்னுகம அறிவித்துள்ளார். அசாசாலிக்கு எதிராக குற்றவியல் விசாரணை பிரிவில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேசிய ஒற்றுமையின் முன்னணியின் தலைவர் அசாசாலி அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பில் இன்னும் சிலர் குற்றவியல் விசாரணை பிரிவில் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். பௌத்த தகவல் மையத்தின் பணிப்பாளர் மற்றும் தேசிய முன்னணியினூடாக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முசம்பில் ஆகியோர் இவ்வாறு தங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். கொழும்பு நகரில் இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்த 4 யுவதிகளை கைது செய்து வழக்கு பதிவு செய்த போலீசார். கொழும்பு நகரில் இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்த 4 யுவதிகளை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். யுவதிகள் தலா 50 ரூபாய் அபராதம் செலுத்துமாறு கொழும்பு கோட்டை நிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இரவில் சுற்றித் திரிந்த குற்றச்சாட்டில் கொழும்பு கோட்டை போலீசார் இந்த யுவதிகளை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். இதேவேளை 200 ரூபாய் அபராதம் செலுத்திய பின்னர் கைது செய்யப்பட்ட யுவதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து கம்பெனிகள் வெளியேறினால் முறுகல் ஏற்படும். வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்ட சம்பள உயர்வை முதலாளிமார் சம்மேளனம் வழங்க வேண்டியது அவர்களின் தார்மீக கடமையாகும். சம்பள நிர்ணய சபை உடன்பாட்டை காட்டி முதலாளிமார் சம்மேளனம் சம்பள கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற முற்பட்டால் அது கம்பெனிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் மத்தியில் முருகன் நிலையை ஏற்படுத்தும் என்பதை எச்சரிக்கையுடன் வலியுறுத்த விரும்புகின்றோம். 5 தங்க விருதுகளை பெற்ற சப்ரமுகா பல்கலைக்கழக மாணவி பாத்திமா சியாமா. சப்ரமுகா பல்கலைக்கழகத்தின் எம்ஏ பாத்திமா சியாமாவுக்கு 5 விருதுகள் வழங்கப்பட்டன. பல்கலைக்கழகத்தின் 22வது பொது பட்டமளிப்பு விழா அண்மையில் இடம்பெற்றது. இதன்போது இந்த விருது அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞானம் மற்றும் மொழிகள் பீடத்தின் பொருளியல் மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவினைச் சேர்ந்த இவர் பொருளியல் துறையில் விசேட இளமாணி பட்டத்தினை முதல்தர சித்தியுடன் பெற்றுக்கொண்டார். காலி பிரதேசத்தினை பிறப்பிடமாக கொண்ட இவர் காலி முஸ்லீம் மகளிர் கல்லூரியின் பழைய மாணவி ஆவார். இந்த பாடத்திட்டுக்கான பரீட்சையில் இவர் அதி உயர் புள்ளிகளை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதற்குமே இவருக்கு 5 விருதுகள் பரிந்துரைக்கப்பட்டன. சிவனொளி பாதமலைக்கு வரும் யாத்திரிகளுக்கு துணியால் தைக்கப்பட்ட உரைகள் வழங்க நடவடிக்கை. சிவனொடி பாத மலைக்கு வரும் காலத்தில் குருவீட்ட வழியாக வரும் யாத்திரைகளுக்கு சப்ரமுக மாகாண உல்லாச அமைச்சினால் துணியினால் தைக்கப்பட்ட உரைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிவனொளி பாதமலை வனப்பகுதியில் பொலித்தீன் மற்றும் உக்கா பொருட்கள் பாவனைக்கு இல்லாதொழிக்கவே இவ்வாறான வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்ட சிவனொளி பாத வழி வரும் யாத்திரைகளுக்கு இவ்வாறான சேவைகள் பல வழங்குவதாக அமைச்சு அறிவித்துள்ளது. எங்கள் குடும்பத்தை பிரிக்க முடியாது, ஜனாதிபதி விசனம். எங்கள் குடும்பத்துக்குள் ஒருவருக்கு எதிராக இன்னொருவரை தூண்டிவிடும் வகையிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதிலும் அது சாத்தியப்படப் போவதில்லை என்று தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச. கோத்தபாய பசில் அதிகார போட்டியொன்றை உருவாக்கும் வகையில் பிரச்சாரங்கள் இடம்பெற்று வருகின்ற அதேவேளை தேர்தலை முன்னிட்டு அரசியல் நாடகம் இடம்பெறுவதாகவும் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது. பொதுஜன பெருமுனவின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் இடம்பெற்ற சந்திப்பில் வைத்து ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் திடீரென அதிகரித்த வைரஸ் தொற்று பொதுமக்களுக்கு விடுவிக்கப்பட்ட அறிவிப்பு. தற்போதைய அபாய நிலைமையில் பொதுமக்கள் தமது அன்றாட செயல்பாடுகளை சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்துவது அவசியம் என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகிசன் அறிவித்துள்ளார். 3 மாதங்களில் யாழ் மாவட்டத்தில் வைரஸ் தொற்று உறுதியானவர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து செல்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது 401 பேர் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து யாழ் மாவட்டத்தில் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இந்திய தூதுவர் உடனான சந்திப்பில் வெளியேற்றப்பட்ட கூட்டமைப்பின் தவிசாளர் சுமந்திரன் அணிக்கு மட்டுமே அனுமதி. இந்திய தூதுவர் உடனான சந்திப்புக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதேசபை தவிசாளர் ஒருவர் கூட்ட மண்டபத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது.
நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இளம் தலைவர்கள் அழைக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டது. சந்திப்பில் இளம் தலைவர்கள் என்று குறிப்பிட்டு அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் சுமந்திரன் அணியினரே. யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் அணியாக இயங்கி வரும் தவிசாளர்களை கரவெட்டி, மானிப்பாய், வலிகிடக்கு, சவுகச்சேரி தவிசாளர் அழைக்கப்பட்டனர். அத்துடன் ஸ்ரீதரன் அணியைச் சேர்ந்தவர் பழைய கரைச்சி தவிசாளர்கள் அழைக்கப்பட்டனர். சுமந்திரன் அணியில் இணைத்து செயற்பட்டு வருவதனாலும் தமது தரப்பினரை மட்டும் அழைப்பதனால் சர்ச்சை வரும் என்பதனால் கரைச்சி பழைய தவிசாளர் அழைக்கப்பட்டனர். இதை தவிர தவிசாளர்கள் யாரும் அழைக்கப்படவில்லை. வடை சாப்பிட மட்டுமே வாய் திறக்க அனுமதி. இந்திய தூதுவருடனான சந்திப்பில் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேர்ந்த கதி. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் யாழ்ப்பாணத்தில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் பேசக்கூடாது என்று சந்திப்புக்கு முன்னதாகவே கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்ததும் இதனால் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் பேசவில்லை. இந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்டிருந்த கூட்டமைப்பின் கீழ்மட்ட உறுப்பினர்கள் மாத்திரமே பேசினார்கள். பிரிசபை தவிசாளர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் மாத்திரம் தமது பிரச்சினைகளை கூறினார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 5 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். இலங்கையில் வைரஸ் தொற்றினால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 526 பதிவாகியிருக்கின்றது. இலங்கையில் 23,204 பெண்கள் காணாமல் போயுள்ளனர். கடந்த 5 வருட காலப்பகுதியில் இவர்கள் காணாமல் போயிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அண்மையில் கொழும்பு டேம் வீதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட தலையற்ற உடல் சார்ந்த விசாரணை ஆரம்பத்தில் போலீசார் உடலை அடையாளம் காண்பதற்காக பொதுமக்களை நாடியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சுமார் 200 அதிகமான அழைப்புகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலிருந்து போலீசாருக்கு கிடைத்திருந்தன. இந்த நிலையில் போலீசாரின் பதிவுகளில் குறிப்பாக 2015 ஆண்டு தொடக்கம் 2020 ஆண்டு வரையான காலப்பகுதியில் நாட்டில் 23,204 பெண்கள் காணாமல் போயுள்ளமை பற்றி முறைப்பாடுகள் குவிந்திருக்கின்றது. விமலுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை பசில் சூளுரை. தொழில் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக விரைவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்படலாம் என்று தகவல் தெரிவிக்கின்றன. அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை முன்வைப்பது தொடர்பில் எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர் என்று அரசியல் தகவல் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் தொடரும் உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் நீதி வேண்டி உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவினை வழங்கியுள்ளனர். ஜெனீவாவில் வெளியிட்டது இலங்கை முஸ்லிம்கள் பிரச்சினைகள் உள்ளடக்கிய ஆவணப்படம் 360 பக்கங்களை கொண்ட அறிக்கையும் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு தூதுவரிடம் நேரடியாக கையளிப்போம். இலங்கை சிறுபான்மை முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் மனித உரிமை முறைகள் உள்ளடக்கிய ஆவணப்படம் ஜெனீவாவில் வெளியிடப்பட்டது. கண்ணீர் நிறைந்த பாதை என்ற இந்த ஆவணப்படம் இலங்கை முஸ்லிம்கள் அன்று தொடக்கம் இன்று வரை எதிர்நோக்கிய சகல பிரச்சினைகளையும் உள்ளடக்கி சுமார் 40 நிமிட ஆவணப்படமாக தயாரிக்கப்பட்டிருந்தது. ஜெனீவாவை தளமாக கொண்டு இயங்கும் யுனிவர்சல் அமைப்பின் தலைவர் வஹாப்தீன் இந்த ஆவணப்படத்தை இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதியும் தூதுவருமான நசீமா பக்லி மற்றும் ஐக்கிய நாடின் இலங்கைக்கான முன்னாள் பதிவிட இணைப்பாளர் டேவிட் உட்பட பலருக்கும் ஜெனீவாவில் நேரடியாக கையளித்துள்ளார். 2030 வரை வேறு ஜனாதிபதி பற்றி பேச்சில்லை. 2030 வரை வேறு ஒருவர் ஜனாதிபதி ஆவது பற்றி பேச்சில்லை என்றார் தீவிர கோதபா ராஜபக்ச ஆதரவாக தம்மை காட்சிப்படுத்திக் கொள்ளும் பிரமண நாடாளுமன்ற உறுப்பினர் சேமசிங்க. கோதபா ராஜபக்சவின் பதவிக்காலம் முடிந்து அவர் 2024 மீண்டும் போட்டியிட மாட்டார் என்று பேச்சு நிலவுகின்ற நிலையில் பசல் ராஜபக்ச அடுத்த தெரிவென்ற பெருமன உறுப்பினர் சிலர் கருத்துரைத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜெகான் ஜேமசிங்க இவ்வாறு தெரிவித்திருப்பதுடன் அடுத்து வரும் 8.5 வருடங்களுக்கு கோதபா ராஜபக்ச தொடர்ந்தும் ஜனாதிபதியாக இருப்பார். சம்மாந்துறை பற்று மேசன் சங்கத்தினால் சலாம் பள்ளிவாசல் மையவாடி சிரமதானம். இராணுவ தளபதி ஓட்டமாவடிக்கு சென்று யனாசா அடக்க பகுதியை பார்வையிட்டார். வைரஸ் தொற்றினால் மரணித்த யனாசாக்களை நல்லடக்கம் செய்யும் ஓட்டமாவடி சூடு பத்தின் சேனையில் யனாசாக்கள் அடக்கம் செய்யும் இடத்தை பார்வையிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமட் மற்றும் இராணுவ தளபதி சுவீந்திர சில்வா மற்றும் அன்பர் ஹம்தானி ஆகியோர் ஓட்டமாவடி சூடு பத்தின சேனைக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். இந்திய பிரதமருடன் ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச தொலைபேசியில் பேச்சு.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவுக்கும் இடையில் தொலைபேசியில் உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தனது ட்விட்டர் கணக்கில் பதிவொன்றை பதிவிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பான சிக்கல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி.